இந்த வாழ்க்கையை ஏத்துக்க முடியாம நான் அனுபவிக்கிற கொடுமை உனக்கு தெரியாத அருவ. என்னோட அப்பாக்கு ஹார்ட் அட்டாக்னு சொன்னேன், அவருக்கு ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரியுமா? இப்படி மனசாட்சியே இல்லாம போலியோ ஒரு வாழ்க்கையை வாழ்றத விட உண்மைய சொல்லிடலாம். நடக்கிறது நடக்கட்டும்ங்கிற முடிவோட தான் நிலாவோட கல்யாணத்துக்கு நான் பிரவீனை கூட்டிட்டு போனேன். நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன் அரவித். இதுல வேற எனக்கு மறுபடியும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்றாங்க அரவித். எப்படி மறந்தோம்? ஃபர்ஸ்ட் நைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா, ஆனா என்னைக்குன்னு சொன்னா, எப்படி இந்த தடவை இதை அவாய்ட் பண்ணுவா? கடவுளே, ஏடா கூடமா தப்பா மட்டும் அவ எந்த முடிவு எடுத்துடக்கூடாது. ஐயோ, எப்படி அவளை இதுல இருந்து காப்பாத்துறது? என்னம்மா நீ? நைட் என்ன நடந்ததுன்னு தெரியாம அவங்களுக்குள்ள என்னாச்சோ ஏதாச்சோன்னு புரியாம தூக்கம் வராம நான் தவிச்சிட்டு இருக்கேன். நீ என்னடானா நிம்மதியா உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்க? எனக்கு எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா? எதுக்குடி பயம்? நைட்டு சாத்தின கதவை இவ்வளவு நேரமா திறக்கலன்னா என்ன அர்த்தம்? பிரச்சனை எதுவும் ஆகணும் தானே அர்த்தம்? ஏண்டி, நீயும் கல்யாணம் ஆனவ தானே, இது கூட உன்னால புரிஞ்சுக்க முடியாதா? அதுக்கில்ல, அவளுக்கு ஜுரமா வேற இருந்துச்சா? ஆனா அதுக்கு என்ன பண்றது? அதான் உன் தம்பி, இது நடந்தே ஆகணும்னு ஒத்த கால நின்னுட்டானே. விடு, எல்லாம் நல்லபடியா தான் நடந்திருக்கும். எப்படிமா சொல்ற? இப்ப எதுக்கு நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற? ஏ, நேத்து நைட்டு வரைக்கும் நீயும் தானே டென்ஷனா இருந்த? ஆமா இருந்தேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், உன் தம்பி பண்ணதும் ஒரு வகையில சரின்னு தான் தோணுச்சு. நீ என்னமா சொல்ற? பின்ன என்னடி, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இதை தள்ளி போட முடியும் சொல்லு? அப்புறம் இன்னொரு தடவை அவன் சொன்ன மாதிரி வேற ஏதாவது தடங்கலாச்சுன்னா நம்ம வாயும் சும்மா இருக்குமா? இது எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் இடையில இருக்கிற விஷயம்னு அவன் முடிவு பண்ணிட்டான். எனக்கும் ஐயர் குறிச்சு கொடுத்த நேரத்தில் இது நடந்ததில் சந்தோஷம்தான். முதல்ல நடந்துச்சா இல்லையானே தெரியலையே. உனக்கு ஏண்டி அந்த கவலை? இந்த காஃபி குடிக்கிறியா? புஷ்பா, எனக்கு காஃபியும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம். என்ன நடந்துச்சுன்னு தெரியாம எனக்கு ஒரு மாதிரி மண்டை குடைச்சலா இருக்கு. ஏண்டி பைத்தியம் அவனுக்கு? அவங்களுக்கு நேத்து தான் கல்யாணம் ஆச்சுன்னா பரவாயில்ல, நல்லா பேசி பழகி கடைக்கடையா ஏறி இறங்கி ஊருக்கெல்லாம் கூட ஒன்னா போயிட்டு வந்தவங்க தானே, அப்புறம் என்ன? அதெல்லாம் சரிதான், ஆனா ரெண்டு நாளா ரெண்டு பேர் மூஞ்சியும் பார்த்தா சந்தோஷமா இருக்கிற மாதிரியே தெரியலையம்மா. அது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஆயிரம் ஊடல் இருக்கும், அதை பத்தி உனக்கு என்ன? நேத்து சத்தம் போடுவான், இன்னைக்கு முத்தம் கொடுப்பான், நம்ம முன்னாடி எரிஞ்சு விழறவன் அவன் முன்னாடி சரிஞ்சு விழுவான். இதெல்லாம் ஒரு விஷயமா?
என்னமா திடீர்னு இப்படி பல்டி அடிக்கிற? பல்டியும் இல்ல கில்ட்டியும் இல்ல. நல்லது நினைச்சா நல்லதே நடக்கும்னு இன்னைக்கு கேலண்டர்ல தேதி கிழிக்கிறப்போ பார்த்தேன். அதான் நல்லதாவே நினைப்போன்னு. ஆமா, நீ இன்னும் பஞ்சாயத்தையே கட்டிக்கிட்டு அழு. கிண்டல் பண்ணாதரி, நம்ம முன்னோர்கள் எழுதி வச்சது எல்லாமே 10 தலைமுறையோட அனுபவம். சும்மா உன்னோட ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ்லயும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயும் கிறுக்குறதுன்னு நினைச்சியா? இதெல்லாம் ஒரு வாழ்க்கை பாடண்டி. போதும், காலையிலேயே உன் லெக்சர் ஆரம்பிச்சிடாத, ஆளை விடு. எங்கடி போற? அதான் என்னாச்சுன்னு தெரியலையே, போய் பார்த்துட்டு. ஏச்சி, நீ உட்காரு. என்னடி பிரச்சனை உனக்கு? மணி 6 கூட ஆகல. இங்க பாரு, அவங்களா கீழே வர்ற வரைக்கும் நீ மேல போக கூடாது. எல்லாம் நல்லபடியா தான் முடிஞ்சிருக்கும். நீ தேவையில்லாம உன்னை குழப்பிக்காம கொஞ்ச நேரம் அமைதியா இரு. சொல்லுங்க. நீ எங்க இவ்ளோ காலையிலே கிளம்பிட்ட? அது ஒரு முக்கியமான வேலையா வெளியே கிளம்புறேன். சரி, ஒரு நிமிஷம் இரு, காஃபி போட்டிருக்கேன், குடிச்சிட்டு போ. அண்ணே, நீ ரொம்ப அவசரம், நான் வந்து சாப்பிடுறேன். அட, இரு, ஒரு காஃபி தானே, எவ்வளவு நேரம் ஆக போகுது? பரவாயில்ல பரவாயில்ல, நீ நான் வந்து சாப்பிடுறேன். ஆமா, உனக்கு என்னதான் பிரச்சனை? நேத்துல இருந்து நான் உன்ன கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்க. நேத்து தியாவை பார்க்க போயிட்டு வந்த, அத பத்தி கூட என்கிட்ட எதுவுமே சொல்லல. என்னாச்சு, அங்க ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, தியா விஷயம் எல்லாம் இல்ல. நீங்களா ஏன் கற்பனை பண்ணிக்கிறீங்க? அதுக்கு இல்ல, எல்லாத்தையும் தாங்குற நிலைமையில தான் நான் இருக்கேன். எனக்காக பயந்துகிட்ட எல்லாம் நீ எதுவும் சொல்லாம இருந்துடாத. எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லு, எனக்கு ஒண்ணும் ஆயிடாது, நான் நல்லா தான் இருக்கேன், பயப்படாம சொல்லு. ஏங்க நீங்க இவ்வளவு யோசிக்கிறீங்க? தியா அங்க நல்லதா இருக்கா? சீக்கிரமா அந்த வாழ்க்கைய அவ முழு மனசோட ஏத்துக்கணும்னு சொல்லி நான் எல்லாம் சாமிக்கிட்டு வேண்டிட்டு இருக்கேங்க. மனசுல லேசா ஒரு குழப்பம், வேற ஒண்ணும் இல்லை.
சரி, நான் போய் டிஃபன் வேலையை ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு காஃபி வேணுமா? வேண்டாம். அவளும் நானும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். அவளும் நானும் தொடர்கிறது. Thank you.
சாப்பிடுறோம். என்னாச்சு? ஏய், இவ்வளோ செல்லுன்னு இருக்கு, ஜுரம் போயிடுச்சா என்ன? எப்படி அடிப்பாவி, கடைசியில முதலிரவு நடக்கலையே தான் உனக்கு ஜுரமே வந்துச்சா? நம்ம குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உனக்கும் எனக்கும் இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சிருச்சு. நாளையிலேருந்து தாம்பத்தியம் முடிஞ்ச புருஷன் பொண்டாட்டியா அவங்க முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் நடிப்போம். உன் ப்ராப்ளம் சால்வ்டு, ஓகேவா? நீ என்ன முழுசாக ஏற்றுக்கிற வரைக்கும் நான் உன்னை லவ் பண்ணுறதான் நினச்சிக்கிறேன். அது வரைக்கும் அவங்க முன்னாடி நீ நான் அந்யோனமாக இருக்கிற மாதிரி நடிப்போம். என்ன நடிச்சிடுவில்ல? என்னாச்சு? இன்னும் அதே தான் நீ நினைச்சிட்டு இருக்கியா? நீ பயங்கரமான கேடிதான். இந்த பூனையும் பால் குடிக்குமாங்கிற மாதிரி இருந்துட்டு கடைசியில என்னமா ட்விஸ்ட் அடிச்சிட்ட? அவளும் நானும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். அவளும் நானும் தொடர்கிறது. கடைசியில என்னமா ட்விஸ்ட் அடிச்சிட்ட? ஐயோ, வெக்கத்தை பாருடா. இதுக்கே என் தம்பி மயங்கி விழுந்திருப்பானே. ஏய், எங்க போற? இல்ல, என் ட்ரெஸ் எல்லாம் அத்தை ரூம்ல இருக்கு. அடடா, நேத்து இருந்த டென்ஷன்ல உனக்கு மாத்து ட்ரெஸ் கொடுக்கணும்னு கூட எனக்கு தோணல. பரவாயில்ல, எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டியே. நிஜமாவே நீ பெரிய ஆள் தான். மருமகளுக்கும் ஒரு பிரச்சனை இல்லாம ஃபர்ஸ்ட் நைட் அமோகமா முடிஞ்சிடுச்சு. நிஜமா சொல்ற? ஆமா, எப்படி அவ்வளவு ஜுரத்துல? ஜுரமாவது ஒன்னாவது, அது காதல் ஏக்கத்துல வந்திருக்கு. சாந்தி முகூர்த்தம் முடிஞ்ச உடனே அவளை விட்டு ஓடிடுச்சு. இப்ப போய் அவ முகத்துல வெக்கத்தை மட்டும் பாரு. கேட்கவே சந்தோஷமா இருக்குடி. இரு, உங்க அப்பாவுக்கு முதல்ல போன் போட்டு சொல்லணும்.
உங்கள் ஸ்டார் விஜய்.